அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தமிழ் புரியும் நினைக்கிறேன், புரியலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆப்பிரிக்க கண்டத்துல ஒரு நகரத்துல ஒரு நாள் அங்கே இருக்கின்ற நீதிமன்றம் கூடுகின்றது. கூடியிருக்கின்ற நீதிமன்றத்தில் குற்றவாளியாக ஒரு மனிதரை குற்றவாளி கூண்டிலே ஏற்றி விட்டார்கள். இப்பொழுது வக்கீல்கள் எல்லாம் வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். நீதிபதி இப்பொழுது அந்த வழக்கினுடைய முடிவை அறிவிக்க வேண்டும். அறிவிப்பதற்காக நீதிபதி அங்கிருக்கின்ற ஒரு சிறிய தாளில் என்ன அறிவிப்பு கொடுக்க போகிறார் என்பதை எழுதி வைத்து விட்டார். பொதுவாக அவர்தான் வாசிப்பார், ஆனால் சற்று வித்தியாசமாக இப்பொழுது நடந்தது. அந்த நீதிபதி அறிவிப்பை எழுதி வைத்து விட்டு, மன்னிக்கவும் தேவையில்லை என்று நினைக்கிறேன், என்னால் தூரமாக என்னை காண்பிக்கவில்லை. நீதிபதி அறிவிப்பை எழுதி வைத்து விட்டு கீழே வருகிறார். கீழே வந்து அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கின்ற அந்த குற்றவாளியை, தம்பி சற்று நகர் என்று சொல்லிவிட்டு இவர் அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். தன்னுடைய உதவியாளரை அழைத்து, நான் இந்த எழுதி வைத்திருக்கின்ற அந்த வழக்கினுடைய முடிவை வாசி என்று கூறுகின்றார். அந்த வழக்கினுடைய முடிவில் என்ன தவறு செய்திருக்கிறார், என்ன தண்டனை பெறுகிறார் என்பதை பற்றி எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. 5 வருடம் கடுங்காவல் தண்டனை என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் தண்டனையை ஏற்றுக்கொள்பவர் யார் என்றால் நீதிபதி. அங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீதிபதி எழுதியிருக்கின்றார், இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கின்றவன் இந்த தண்டனையை பெறப்போவதில்லை, அவனுக்கு பதிலாக நான் இந்த 5 வருட கடுங்காவல் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதியிருக்கின்றார். உடனே அங்கே இருக்கின்ற அந்த மக்கள் எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருக்கின்றது, ஏன் இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் அந்த குற்றவாளி கூண்டில் இருந்து சொல்கிறார், இந்த மனிதன் எதற்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். நன்றி. எதற்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறான் என்று தெரியுமா? இங்க இருக்கின்ற உங்களுக்கு தெரியாத இடங்கள் இருக்கின்றன, அந்த இடங்களுக்கு இவன் சென்றதால் தான் இவன் குற்றவாளியாக கருதப்பட்டு நிப்பாட்டியிருக்கின்றான். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியாத இடம் என்ன என்று அந்த மக்கள் எல்லாம் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நீதிபதி சொல்வார், இங்கே ஒவ்வொரு நாளும் பட்டினியால் வாடுகின்ற மக்கள் ஒரு குடும்பமாக ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வறுமை. இந்த வறுமையை தவிர வேற என்றுமே தெரியாது. அந்த வறுமையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்காக இருப்பவர்களிடம் இருந்து திருடி விட்டு அந்த உணவை அந்த மக்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவன் குற்றவாளிதான், ஏனென்றால் அவன் செய்தது தவறு, திருடி இருக்கின்றான். ஆனால் இந்த மனிதன் நல்ல மனது உள்ளவனாக இருப்பதால் இவன் சிறையில் தன்னுடைய வாழ்வை கழிக்க கூடாது, மாறாக இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருப்பார்கள். என்னை போன்ற நீதிபதிகள் இருக்க மாட்டார்கள். நான் கடும் காவல் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த மனிதனை விடுவித்து விடுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார். அந்த நல்ல மனதுள்ள அந்த குற்றவாளிக்கும் நல்ல மனதுள்ள அந்த நீதிபதிக்கும் அங்கிருக்கின்ற நீதிமன்றத்தில் இருந்த எல்லோருமே எழுந்திருந்து ஆரவாரத்தோடு கைதட்டி, இந்த நீதிபதியும் குற்றம் பெற வேண்டாம், அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற குற்றவாளியும் குற்றம் அந்த தண்டனையை பெற வேண்டாம், இருவருமே அவர்களுடைய நல்ல மனதிற்காக அவர்கள் என்றும் நன்றாக வாழ வேண்டும் என்று சட்டத்தையே மாற்றி விடுகிறார்கள். இது நடந்த ஒரு நிகழ்வாக வரலாற்றிலே படுத்திருக்கின்றேன். ஆம், அன்புக்குரியவர்களே, நல்ல மனிதர்கள் யார்? இன்றைய இந்த நிகழ்விற்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு, இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்மனம் படைத்தவருக்கு அமைதி உண்டாகுக. நல்மனம் படைத்தவர்களுக்கு அமைதி உண்டாகுக. நல்ல மனசு படைத்தவர்களுக்கு ஏன் அமைதி தேவை?
இந்த கேள்வி நம்மை கேட்கப்பட நாம் நம்மை கேட்க வேண்டும். நறுமணம் படைத்தவர்களுக்கு அமைதி என்பது தேவையா? தேவைதான். ஏனென்றால் எந்த ஒரு மனிதன் நல்ல மனதை படைத்திருக்கின்ற குன்றிருக்கின்றானோ அவருக்கு கோபம் அதிகமாக வரும். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவம் குறைவுதான், ஆனால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கின்றேன், இந்த உலகத்தில் யார் யார் கோபப்படுகின்றார்களோ அத்தனை மனிதர்களும் நல்ல மனிதர்கள். அவர்கள் தான் நல்ல மனிதர்கள். கோபப்படாமல் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் கோபப்படுவது போல் நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் கோபப்படவில்லை, பயப்படுபவர்கள். அவர்களை பார்த்துதான் நாம் அஞ்ச வேண்டும். நல்ல மனது படைத்தவர்கள் கோபப்படுவார்கள், அந்த கோபப்படுபவர்களுக்கு தான் அமைதி தேவை. எனவேதான் அழகாக அன்றைய ஆண்டவன் கூறியிருக்கின்றான், நல் மனம் படைத்தவர்களுக்கு அமைதி ஆகுங்க. மனசஞ்சலம் உள்ளவர்கள் அவர்கள் எப்பொழுதும் மனசஞ்சலத்தில் தான் இருப்பார்கள், அவர்களுக்கு தான் அமைதி தேவைப்படும். சாதாரணமாக பாருங்கள், வளர்ந்திருக்கின்ற ஒரு மரம், அந்த மரத்திலே காயும் இருக்கின்றது, கனியும் இருக்கின்றது. ஆனால் அந்த மரத்தை தான் எல்லோருமே கல்லால் எரிந்து அந்த கனியையும் வீழ்த்துவார்கள், அந்த மரத்தையும் துன்புறுத்துவார்கள். சாதாரணமாக இலைகளோடு கனியையும் காய்களையும் பெறாத மரங்களை பாருங்கள், யாருமே அதை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். எந்த மரம் கனி கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, எந்த மரம் கனியை கொண்டிருக்கின்றதோ, அந்த மரம் தான் எப்பொழுதுமே புண்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனதுடைய கனியை தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு தான், புண்பட்ட அந்த மனிதர்களுக்கு தான் அமைதி தேவை. நம்முடைய தாயகத்தில் எடுத்து பாருங்கள், நம்முடைய கண்களுக்கெல்லாம் குற்றமாக தெரியலாம், நம்முடைய மக்கள் போராடிய போராட்டம் எல்லாம், ஆனால் அவர்கள் தங்களுக்கென்று அவர்கள் போராடவில்லை, தங்களுக்காக போராடவில்லை, ஒரு இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக போராடினார்கள். அவர்களுடைய மனதில் அமைதி இருந்ததா? இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அமைதி தேவை என்று அன்றே ஆண்டவர் கூறியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மனதை, அப்படிப்பட்ட நல்ல அமைதியான மனதை கொள்ள வேண்டும் என்றால், இங்கே இருக்கின்ற நாமும் கோபப்படுகின்றவர்களாக சில நேரங்களிலே மாற வேண்டும். நம்முடைய கோபம் சில நேரங்களிலே கரங்கள் வழியாக செல்கின்ற ஆறுதலாக இருக்கலாம், நாம் கொடுத்து உதவுகின்ற ஒரு உதவிகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மன அமைதியற்ற கோபத்தை நாம் பெற வேண்டும். அப்பொழுது ஆண்டவன் கொடுத்த நமக்கு அமைதியை கொடுப்பார். ஒரு நாள் கன்ஃபூசியஸ் என்ற ஒரு தத்துவ ஞானி, அவரிடம் அவரை காண்பதற்காக சீடர்கள் செல்கின்றார்கள். எப்பொழுதுமே அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. என்ன பழக்கம் என்றால், அந்த சீடர்கள் கேட்கின்ற பழக்கம் தான், வாங்க எல்லாரும் போவோம் என்று சொன்ன உடனே அவர் தன்னுடைய அறையை எல்லாம் பூட்டாமல், வீட்டை எல்லாம் பூட்டாமல் அப்படியே வைத்து விட்டு வருகின்றார். இந்த சீடர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், அந்த அறையில் விலை உயர்ந்த முத்துக்களும் விலை உயர்ந்த பொருட்களும் இருக்கின்றன. ஏனென்றால் அங்கிருக்கின்ற மக்கள் அந்த குருவை, அந்த ஞானியை போற்றி எத்தனையோ பரிசுகளை கொடுத்த பரிசுகள் எல்லாம் இருக்கின்றன. இவர் என்ன செய்கின்றார் என்றால், எப்பொழுதுமே தன்னுடைய அறைக்கதவையும் எதையுமே தாழ்ப்பாள் போட்டு சாத்த மாட்டார், திறந்து வைத்திருப்பார். அப்பொழுது இருந்த அந்த சீடர்கள் கேட்கின்றார்கள், நீங்க எல்லாத்தையும் திறந்து போட்டு வரீங்களே, யாராவது கொள்ளையடித்து போட்டு சென்று விடுவார்களே என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இங்க இருக்கின்ற விலை உயர்ந்தது என்று உங்களுடைய கண்ணுக்கு தெரிகின்றது, ஆனால் இங்க இருப்பதிலேயே விலை உயர்ந்தது எது தெரியுமா? நான் தான், நான் தான் இருப்பதிலே விலை உயர்ந்தவன். நானே வெளியே வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற பன்னெண்டு யாராவது திருடி விட்டு சென்றால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு செல்வார். ஆமன்புரியவர்களே, அவருக்குத்தான் அவர் விலையுயர்ந்த மனிதனாக தெரிந்தார். மனித அனுபவத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்னு துன்பம் இருக்கு, இன்னொன்னு இன்பம் இருக்கின்றது. மனிதர்கள் நாம் என்ன நினைக்கிறோம், துன்பத்தை எல்லாம் குறைக்க வேண்டும், இன்பத்தை எல்லாம் பெருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். உடனே இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உடனே என்ன செய்கின்றோம், துன்பம் குறைக்கப்பட வேண்டும் என்றால் யாராவது வந்து துன்பத்தை குறைக்க வேண்டும். கடவுள் துன்பத்தை குறைப்பாரா? அல்லது நாம் அணுகின்ற குலதெய்வங்களோ புனிதர்களோ துன்பத்தை குறைப்பார்களா? மூன்றாவதாக என்ன செய்கின்றோம், இவர்கள் எல்லாம் தூரத்தில் இருக்கின்றார்கள், நம்முடைய நம்பிக்கையில் இருக்கின்றார்கள், ஆனால் மனிதனாக இருக்கின்ற மந்திரவாதிகளை நாடி பார்ப்போமே, துன்பத்தை குறைப்பார்களா? இல்லை. அதையும் தாண்டி என்ன செய்கின்றார்கள், ஒருவேளை மருந்துகள், நாம் உட்கொண்டுகின்ற போதைகள், இன்பம் தருகின்ற எல்லாமே அந்த துன்பத்தை குறைக்குமா? இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனிதன்
இவர்கள் யாரிடமுமே தன்னுடைய துன்பத்திற்கோ இன்பத்திற்கான பதில்களை தேடவில்லை, தேடி அதற்குடைய விலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அடுத்தபடியாக என்ன செய்கின்றான்? ஞானிகளிடம் சொல்கின்றான். ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள்? கடவுளிடமில்லை, நீர் வழங்கின தெய்வங்களிடமில்லை, மனிதர்களிடமில்லை, பொருட்களிடமில்லை, உனில் தான் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். என்னில் தான் இருக்கின்றது என்று சொன்ன உடனே மனுஷன் என்ன செய்யறான்? தேடி போயிறான். வெளியே தான் தேடான், வீட்டுக்கு வெளியே தான் தேடான், சமூகத்தில் தான் தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளேயே அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது அல்லவா? அதை தேடி செல்லுகின்ற அந்த ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றான், அதை பெற வேண்டும். அந்த இடத்தை எப்பொழுது மனிதன் துன்பத்தையும் இன்பத்தையும் உருவாகின்ற இடத்தை கெட்டியாக பிடித்து உதறித்தள்ளுகிறானோ அப்பொழுது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்ல மனதையும் அமைதியை கொள்வான் என்று சொல்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தேடி தொலைத்த இந்த உலகத்திலே வாழ்ந்து சில நேரங்களில் சலிப்படைகின்ற எல்லாவற்றையுமே தொடர்ந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தான் நமக்கு சந்தோஷத்தையும் அமைதி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்திலே சில நேரங்களில் கோபப்படுகின்ற மனிதர்களாக இருந்தால் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் நம்மிடம் உருவாகின்ற எல்லா கோபங்களும் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கோபங்களாகத்தான் இருக்கும். அப்படி நாம் சந்தோஷப்படுகிற பொழுதே நம்முடைய மனது அமைதியாகிவிடும். இதைத்தான் அன்று தேவன் சொன்னார். அமைதி ஆகுங்க என்று சொன்னது கிறிஸ்துவையுமே குறிக்கும். இன்று பாலகனாக பிறந்த கிறிஸ்துவை கொண்டாடுகின்ற அவரும் கோபப்பட்டார், ஆனால் அமைதி கொண்டார். அந்த அமைதி அமிலும் என்று நுழைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறோம். அப்பொழுது எல்லாமே ஒளிமயமான வாழ்க்கையாக அமையும். இதோடு நம்முடைய இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துக் கொள்வோம். புரிந்து கொள்கிறேன், இல்லைவென்றால் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய நிகழ்வை பார்ப்பதற்குரிய ரசனை இழந்து விடுவீர்கள். நன்றி. சாத்தானுக்கு மணியடிப்போம். இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, எங்களின் இதய துடிப்பு, அவர் சுவாசம் எங்கள் மூச்சு துடிப்பு. நானும் பரலோகம் திறக்கப்படும், என்னே சர் சேர்த்துக் கொள்வார். மேகமே மேகமே என் வாகனம், வானமே ஓ வானமே எங்கள் சாலை. மேகமே மேகமே என் வாகனம், வானமே ஓ வானமே எங்கள் சாலை. மோசே போ நானும் சங்கீதங்கள் பாடி எவ்வித தயக்கமும் இன்றி துணிவுடன் அது பெரும் பிழையே என அடித்து
என்று கூறினார். அதனால் மன்னனின் சினத்திற்கு ஆளாகி சிறையில் அடைக்கப்பட்டார். மக்கள் அவரை ஒரு பெரிய இறை வாக்கினராக கருதியபடியால் அவரை கொலை செய்ய அஞ்சி சிறையிலே வைத்திருந்தார். ஆனால் ஜோவான் சிறையில் இருந்து கொண்டும் மன்னனின் தவறை கண்டித்தார். ஏரோதனின் பிறந்த நாள் வந்தது. மன்னன் அரச அவையினருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் விருந்தொன்றை படைத்தார். அப்பொழுது ஏரோதியாளின் மகள் நடனமாடி விருந்தினரை மகிழ்வித்தாள். மனம் பூரிப்படைத்த மன்னன் அவள் எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுப்பதாக விருந்தினர் முன் வாக்களித்து ஆணையிட்டான். ஆனால் அவள் எதை கேட்டாள்? இதோ சரி, அவரை கூட்டி கொண்டு பாருங்கள். ஏன் இவ்வளவு தூரம் என் அரண்மனை நாடி வந்ததன் காரணம்? நீர் நடந்து கொள்வது சரியில்லை. என்ன சரியில்லை? அவள் உங்களது சகோதரன் மனைவி, அவளுடன் தொடர்பு வைத்திருப்பது தகாத செயலாகும். உமது மனைவிக்கு துரோகமா? இதை பற்றி நீர் சொல்ல தேவையில்லை. எனது வழி எனக்கு தெரியும். நீர் இறைவனுக்கும் எதிராக பாவம் செய்கிறீர். நீர் ஒரு அரசன், மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். யாரங்க இவரை கொண்டு போய் வெளியே தள்ளுங்கள். என்ன இவர் நான் அரசனும் பாராமல் என் மேல் குரல் கொடுக்கிறார்? இவர் எலியாவோ? ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவர்கள் பாதை செம்மையாக்குங்கள். பள்ள தாக்க எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று எல்லாம் தாழ்த்தப்படும். கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். நான் தண்ணீரா திருமுழுக்க கொடுக்கின்றேன். ஆனால் என்னை விட வலிமை மிக்கவர் ஒருவர் வருகின்றார். அவர் தூய ஆவியின் நெருப்பால் திருமுழுக்க கொடுப்பார். இரண்டு உடை வைத்திருப்பவர்கள் இன்னொருவருடன் பகையுங்கள். உணவு எதுவானாலும் மற்றவருடன் பகையுங்கள். அடுத்தவன் மீது பழி சுமத்தாதீர்கள். அடுத்தவன் கணவன் மீது ஆசை கொள்ளாதீர்கள். அடுத்தவன் மனைவி மீது ஆசை கொள்ளாதீர்கள். யோர்தான் நதியில் இருக்கும் அந்த யோவானை அழைத்து வாருங்கள். உம்மை தற்கு செய்யுமாறு என் அரசன் உத்தரவிட்டு இருக்கிறார். எல்லோருக்கும் வாரும். என்னில் என்ன குற்றம் கண்டார் உங்கள் அரசன்? அடை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அரசை உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது எங்கள் கடமை. வாருங்கள், போவோம். உங்கள் உற்றலின் பேரு
சொன்னீர். நீர் எங்களை பற்றி தவறாக வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறீர் என்று நான் கேள்விப்பட்டேன். இல்லையே, நான் உண்மையை தான் கூறுவேன். என்ன உண்மை? அது எங்கள் தனிப்பட்ட விடையா? நீர் யார்? இவருக்கு நோக்கம் என்ன சம்பந்தம்? தவறான வாழ்க்கை வாழ்வது கடவுள் எப்போதும் மன்னிப்பதில்லை. 10 கட்டளைகளிலும் இது கூறப்பட்டிருக்கிறது. போதும், உனது அதிப்பிரசாங்கத்தை நிறுத்தும். யார் அங்கு? இவரை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். அரசே, அவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்காம சிறையில் அடைக்குமாறு ஏன் உத்தரவிட்டீர்கள்? அவரின் நான் பெரிய குற்றங்கள் எதுவும் காணவில்லை. நான் கேள்விப்பட்டிருந்து அவர் தூய்மல்லவர், நல்லவர். சரி சரி, உன் மகள் எப்படி இருக்கிறாள்? அவள் இப்போ பெரியவளாகிவிட்டார். அவள் யாரையோ விரும்புவதாக கேள்விப்பட்டேன். நல்ல நல்ல, அவர் நல்ல பையனாக இருந்தார். அவளுக்கே மனம் கொடுத்து விடுங்கள். முயற்சிக்கிறேன். முதலில் அவனுக்கு ஒரு வழியை பார்க்கிறேன்.
ஆடி விட்டார். நீ என்ன வேணவனுக்கு நான் தருவேன், அரசில் பாதி வேணவனுக்கு நான் தருவேன். இது சத்தியம். நான் அம்மா உடன் கேட்டு சொல்லுகிறேன். சரி. அம்மா நான் என்ன சொல்ல கேட்டிருக்கிறேன்? யோவானின் கதையை கேள். அம்மா எனக்கு பயமா இருக்கேன். அவர் தானே சொன்னவள் எது என்றாலும் கேள் என்று. பயப்படாம கேள். எனக்கு சுனாவின் தலை வேண்டும். அதை தட்டி விட்டு தலை வேண்டும். என்ன கேட்டு விட்டாய்? ஐயோ, இப்படி கேட்க உன் அம்மா தூண்டி விட்டாளா? என் அம்மாவை குற்றம் சொல்ல வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்கள் என்ன வேணாலும்.